இன்றைக்கு இரண்டாவது நாளாக மயிலாப்பூர் தொகுதியில் நம்ம பகுதிச் செயலாளர் தம்பி வேலு மற்றும் நிர்வாகிகளோடு இங்கே வந்திருக்கிறோம். ரொம்ப முக்கியமாக அவங்க முன்வைக்கிற பிரச்சனை என்னென்னா, எஸ்கலேட்டர் வசதி குறைவாக இருக்குது. மயிலாப்பூர் ஸ்டேஷன் எடுத்துட்டிங்கன்னா, எஸ்கலேட்டரில் வந்து உங்களுக்கு இறங்குவதற்கு அந்த வசதி செய்யப்படலை. ஏறுறதுக்கு மட்டும் இருக்குது, இறங்குறதுக்கான ஆப்ஷன் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நாலு லிஃப்ட் இருக்கிறதுல நாலுமே க்ளோஸ் ஆகியிருக்கு, ரொம்ப சிரமப்படுறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் அவங்க ரொம்ப முக்கியமாக சொன்னது, மேற்கூரைகள், இந்த புயலால் பாதிக்கப்பட்ட மேற்கூரைகள் இன்னும் முழுவதுமாக சரி செய்யப்படவில்லை. பெண்கள் ரொம்ப அதிகமான குறையா சொன்னது, எந்த ட்ரெயினும் நேரத்துக்கு வரமாட்டேங்குதுமா, அரை மணி நேரம் தாமதமாக வருது. திருவொற்றியூர்லேருந்து மயிலாப்பூர் வர்ற ட்ரெயின்லாம் வந்து அரை மணி நேரம் தாமதமாக வருது. வேலைக்கு நாங்கள் தினமும் போய் எங்களுடைய அலுவலக மேலாளர்கள்ட்ட இல்லைன்னா வீட்டு வேலை செய்கிறவங்க திட்டு வாங்க வேண்டியது இருக்குது. தயவுசெய்து நேர அந்த கட்டுப்பாடை கரெக்டாக சரியாக வருவதற்கான ஒரு விஷயங்களை செய்யுங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக அவங்க சொன்னது, இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ரெண்டு டாஸ்மாக் கடை இருக்குது, அது ரொம்ப பொதுமக்களுக்கும் பயணிகளுக்கும் ரொம்ப அவதியை உள்ளாக்குது. என்ன காரணம்னா, அங்கேருந்து அப்படியே குடிச்சிட்டு வர்றவங்க இந்த படிக்கட்டில் அப்படியே படுத்துடுறாங்க, அவங்க வாந்தி எடுக்கிறது, இரவு ஃபுல்லாக படுக்கிறது. இங்கே இருக்கிற நிர்வாகத்தினரும் ஸ்டேஷன் மாஸ்டர் உள்ளிட்டு அத்தனை பேருக்கும் அது தொந்தரவு, பயணிகளுக்கும் தொந்தரவு. அதை தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கையாகவே நாங்கள் முன்வைக்கிறோம். முறையாக மனுவையும் தயாரித்து கொண்டு நானும் கழக நிர்வாகிகளும் போய் பார்ப்போம். தயவு செய்து அரசாங்கம் இதை ஒரு முக்கியமான பிரச்சனையாக எடுத்துட்டு அருகில் இருக்கிற இந்த மூணு கடைகளையும், பொதுமக்கள் வந்து போகிற பகுதி, முக்கியமாக மயிலை ரயில் நிலையம் அமைந்திருக்கிற பகுதியில் இருக்கிற இந்த கடைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த தொகுதியினுடைய எம்பி என்ற முறையிலும் மிக மிக முக்கியமான கோரிக்கையாக இதை முன்வைக்கின்றேன். மற்றபடி பொதுமக்கள் சொல்லியிருக்கிற இந்த கோரிக்கைகளை எல்லாம் ஒரு மனுவாக தயாரித்து வர 9ஆம் தேதி சதர்ன் ரயில்வேஸ் மேனேஜர் அவர்கள் எம்பிக்களுக்கான ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறார். அவரிடம் சென்று இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி சொல்லி, மிக முக்கியமாக இந்த லிஃப்ட் திரும்ப ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, எஸ்கலேட்டர் மேலும் கீழும் வசதி என்கின்ற இந்த விஷயங்களை நிச்சயமாக செய்து கொடுப்போம். இந்த தொகுதி மக்கள் எங்கள் மீதும் தலைவர் தளபதி மீதும் நம்பிக்கை வைத்து உதயசூரியனுக்கு வாக்களித்து என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய பிரச்சனையை, மிக முக்கியமான இந்த போக்குவரத்து பிரச்சனையை கவனத்தில் கொண்டு அவர்களுடைய கோரிக்கையை நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.